ஹலோ லிஸ்னர்ஸ் ஐ கெஸ் நீங்கள் எல்லோரும் பாஸ் சீசன் எயிட் தமிழோட க்ர தமிழில் வர கிராண்ட் லான்ச் நேத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் மாதிரியும் நானும் விஜய் சேதுபதியோட எப்படி அவர் காம்பேர் பண்ணுவார் ஏன்னா பாஸோட ஹோஸ்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்பான்டனியஸாக நமக்கு தோன்றத ஸ்பான்டனைஸாக சொல்கிறது தான் கமல் சார் பார்த்திங்கன்னா அவர் நல்லா ஒரு மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும் விஜய் சதுபதி வந்து நிறைய நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக அட் தி சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் நல்லாவே டவுன் டு அர்த்தாக நல்லா பண்ணமாக இருந்தது மோர் ஆஃப் கான்வர்சேஷ்னலாக பண்ணமாக இருந்தது தான் ஐ திங்க் நிறைய பேர் டான்ஸ் கூட ஆடலன்னு நினைக்கிறேன் ஒருத்தங்களும் ரெண்டு பேரும் தான் டான்ஸ் ஆடிருந்தாங்க மற்றவங்க எல்லோரும் இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து அவர் விஜய் சேதுபதி வந்து நிறையா எதுக்கு வந்தீங்க ஏன் பிக் பாஸ் போகிறீங்க அந்த மாதிரிலாம் நிறையா கேட்டது வந்து நல்லா இருந்தது இன்ஃபேக்ட் வந்து நேற்று ஃபஸ்ட்டு கிராண்ட் லான்ச்லேயே வந்து சில கருத்துக்கள் அவருக்கு பிடிக்கல அது வந்து அதுக்கு குறுக்காக வந்து அவர் கேள்வியும் வந்து கேட்டார் லைக் ஆர்ணவன் வந்து நான் ஆம்பளைங்க கூட தான் சண்டை போடுவேன் அந்த மாதிரி மீன் பண்ணும்போது பொண்ணுங்கன்னா பவர்ஃபுல் இல்லையா அந்த மாதிரி இந்த ஜெண்டர் பயஸ்டு அந்த இது இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்புறம் யாரோ ரஞ்சித் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் முதல்ல சாப்பிட்டீங்களான் தான் கேட்பாங்க அந்த மாதிரி சொல்லும் போது எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த ஊபசுரிப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையாக இன்ஃபேக்ட் எல் அவருக்கு தொங்குன்றத ரொம்ப கான்வர்சேஷ்னலாக ஹானஸ்ட்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சு எயிட்டீன் கண்டஸ்டன்ட்ஸ் இப்போ உள்ளே வந்திருக்காங்க நான் ஒவ்வொருத்தங்களை பற்றியும் சொல்லி போர் அடிக்க விரும்பலை பட் எயிட்டீன் கண்ட கண்டஸ்டன்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா விஜய் டிவிலேருந்தே தான் வந்திருக்காங்க அதுவும் விஜய் விஜய் டிவியோட சீரியல் சீரியல்லேருந்து தான் எல்லாரும் மேக்ஸிமம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க இது எப்படின்னு எனக்கு தெரியல இது எப்படி ஒரு பிக் பாஸ் அப்படின்னா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரேஞ்சஸ் கூட இருந்து ஃபைட் பண்ணுறது தான் வந்து பலமாக இருக்கும் இந்த விஜய் ஸ்டா ஸ்டார்ஸே வந்து வரும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிறையா ப்ரோக்ராமில் மீட் பண்ணியிருப்பாங்க ஒன்றா ஸ்க்ரீன்க்குள்ளே ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்கள அகெயின் ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் போட்டால் தே ஆல்ரெடி நியூ ஈச் இல்லையா ஸோ அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரியும் அதை வச்சு இவங்க அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு மெரிட்டுன்னு எனக்கு தோணுது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷஃபில்டாக போட்டிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு தோணல் இருந்துச்சு பிகாஸ் வேறு எந்த ப்ரோக்ராம் நம்ம விஜய் டிவில பார்த்தாலும் இவங்க தான் நிறையா மாற்றி மாற்றி வந்துட்ருக்காங்க இன்னும் கூட கொஞ்சம் நியூ ஃபேஸஸ் லைக் நம்ம மகாராஜா ப படத்தில் ஆக்ட் பண்ண அந்த டாட்டர் கேரக்டர் அவங்களா இருக்கட்டும் இல்லை ரவீந்திரன் ரவீந்திரன் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம் பட் இவங்கெல்லாம் வந்து வெளியிலேருந்து புதுசாக வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது ஆ சௌந்தர்யான்னு ஒருத்தங்க அவங்கள வந்து நம்ம நிறையா மாடலிங்கில் நிறையா பார்த்துருப்போம் அவங்கள இப்போ ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா தோணுச்சு ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஷஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு பார்க்கலாம் எவ்வளோரும் நிறைய ஒன் நிறைய பேர் எனக்கு ப்ராமிஸிங்காக இருப்பாங்க அப்படின்னு தோணுது நானும் நிறைய பேர் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கேன் லைக் ஆர்ஜே ஆன் ஆனந்தி அப்புறம் அந்த சௌந்தர்யா அப்புறம் அந்த முத்துக்குமார் நினைக்கிறேன் தமிழ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் மாதிரி நிறையா தமிழ் மேலே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தமிழில் ரொம்ப ஸ்ட்ரென்தனாக பேசினார் இல்லையா அவர் மே அவர் மேலேயும் நிறையா அவர் நல்லா பிரெயின் நிறையா யூஸ் ப பிரெயின் யூஸ் பண்ணி நிறையா விளாட போகிறாருன்னு எனக்கு தோணுது யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட்